This video on polar form of complex numbers is brought to you by Kamachi Shanmugam Education High Secondary School, where education is enjoyable. So, polar and Euler's form of a complex number. நம்ம ஏற்கனவே ஃபார்ம் பார்த்துருக்கோம், ரெக்டாங்குலர் ஃபார்ம். ரெக்டாங்குலர் ஃபார்ம் எப்படி இருக்கும்? Z is equal to rectangular form of a complex number. Z is equal to x plus iy. X real part, y imaginary part. இதுக்குனே பார்த்துருக்கோம். So, இந்த ஃபார்ம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பேசிக்காக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுறதுக்கும் சப்ராக்ட் பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இன்னொரு ஃபார்ம் இருக்குது, போலார் ஃபார்ம் இருக்குது, ஆயிலர்ஸ் ஃபார்ம் ரெண்டு ஃபார்ம் இருக்குது, இன்னொரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன், ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு, காம்ப்ளெக்ஸ் நம்பர் பவர் சம்திங் கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்புறம் ரூட்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுக்கெல்லாம் வந்து நம்ம போலார் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். ஸோ போலார் ஃபார்ம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஐவையை வந்து வி ரெப்ரசன்ட் ஆஸ் கோஆர்டினேட்ஸ், அதே மாதிரி போலார் ஃபார்ம்லையும் போலார் கோஆர்டினேட்ஸ் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து வி ஹாவ் அ போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ இதுதான் வந்து போலார் கோஆர்டினேட் சிஸ்டம். இதில் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் ஓ இருக்குது, அந்த ஓவை தான் நம்ம போல்னு சொல்கிறோம். ஸோ ஓவை தான் போல்னு சொல்கிறோம். இந்த ஹரிசாண்டல் ஆஃப்லைன் இருக்குல்ல, அதை தான் இனிஷியல் ஆக்சிஸ் இல்லை போலார் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஆர்ன்றது என்னன்னா, டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓ டு த பாயிண்ட் பி. ஸோ அதுதான் ஆர். ஓகே, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அதாவது இந்த இந்த அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய பாயிண்ட் இது. அப்புறம் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், ஸோ தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஃப்ரம் திஸ் போலார் ஆக்சிஸ். ஸோ இந்த பீன்றது தான் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பாயிண்ட்டு, அந்த ஓலிருந்து அந்த பீக்கு போகிற அந்த டிஸ்டன்ஸ் ஆறு, தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். ஸோ இந்த பாயிண்ட் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் வந்து எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எக்ஸ் டிஸ்டன்ஸ், ஒய் ஆக்சிஸில் ஒய் டிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸ் கமா ஒய்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுவே போலார் கோஆர்டினேட்ஸில் ஆர் கமா தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த போல், ஒரு தீட்டான்றது ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஃப்ரம் த ஹரிசாண்டல் ஆக்சிஸ், அதாவது போலார் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இந்த ஆங்கிள் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் எடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த ஆர்டர் பேர் ஆர் கமா தீட்டா, இதை தான் வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஓகே, ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம போலார் கோஆர்டினேட்ஸை வந்து ரெக்டாங்கிள் கோஆர்டினேட்ஸில் இம்போஸ் பண்ணுவோம். அப்படி இம்போஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதாவது போலார் கோஆர்டினேட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன ரிலேஷன் இங்கே டிரைவ் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பி வந்து எக்ஸ் கமா ஒய், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸில் எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஸோ போலார் கோஆர்டினேட் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆர், இது வந்து தீட்டா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸு, ஓஎம் வந்து எக்ஸு, எம்பி வந்து ஒய். ஸோ இது தெரியுது நமக்கு. ஸோ இது வந்து ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள், கரெக்டாக திஸ் இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் வந்து இது தீட்டானா, இன் திஸ் சைடு இஸ் ஓஎம் இஸ் அட்ஜசன்ட், இது ஆப்போசிட், இது வந்து ஹைபோட்டனஸ். அப்போ வந்து ஆர்ன்ற டிஸ்டன்ஸ் என்ன? ஸோ வி நோ தட் ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, பித்தாக சேரம் படி ஹைபோட்டனஸ் ஸ்கொயர், ஸோ ஹைபோட்டனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர். ஸோ அதேமாரி அஜசன்ட் ஹைபோட்டனஸ் வந்து ஆர். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அஜசன்ட் ஸ்கொயர்னா, அஜசன்ட் வந்து எக்ஸு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ஆப்போசிட் சைடு வந்து ஒய். ஸோ அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இங்கே ஸ்கொயர் போயிடும், இந்த சைடு ஸ்கொயர் ரூட் வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இது நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், கரெக்டாக. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய மாடுலஸ் கூட ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ ஆர்ன்றது நத்திங் பட் மாடுலஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃப்ரம் த ஆரிஜின், அதான் மாடுலஸ். ஓகே, இப்போ அட்ஜசன் சைடு என்ன வரும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், அட்ஜசன் சைடு என்ன வரும் அப்படின்னா, நமக்கு வந்து எக்ஸ் இதில் வந்து காஸ் தீட்டா என்னது, காஸ் தீட்டா வந்து அட்ஜசன் சைட் பை ஹைபோட்டனஸ், கரெக்ட். அப்போ அது எக்ஸ் பை ஹைபோட்டனஸ் வந்து ஆர், ஆர். அப்போ எக்ஸ் வந்து அட்ஜசன்ட் சைடு வந்து இந்த ஆர் இந்த பக்கம் போனால் ஆர் காஸ் தீட்டா, கரெக்ட். அதே மாதிரி சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ், ஆப்போசிட் சைடு வந்து ஒய், ஹைபோட்டனஸ் வந்து ஆர். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டூ சைன் தீட்டா, கரெக்ட்.
ஸோ தீட்டா சைன் தீட்டா கரெக்ட். ஸோ அதனால தான் இங்கே வந்து எப்போதுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அட்ஜசன்ட் சைடை ஹைபாடன்ஸ் இன்டூ காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம், ஆப்போசிட் சைடை ஹைபாடன்ஸ் இன்டூ சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஸ்கேல். ஸோ அப்போ எக்ஸ் வந்து ஆர் காசிட்டா, ஒய் வந்து ஆர் சைன் தீட்டா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் எப்படி எழுதலாம், எக்ஸ் வந்து ஆர் காசிட்டா, ஆர் காசிட்டான்னு எழுதலாம், ஒய்யை வந்து ஆர் சைன் தீட்டான்னு எழுதலாம். இதில் ஆர் காமனாக இருக்குது, ஸோ ஆரை காமனாக இருக்குது எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இசட் வந்து ஆர் காசிட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே ஸோ திஸ் இஸ் போலார் ஃபார்ம் ஆர் டிக்னோமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதுதான் போலார் ஃபார்ம். ஓகே இந்த காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை நம்ம ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா சிஸ் தீட்டான்னு எழுதலாம். ஓகே ஸோ ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆர்ன்றது என்ன அப்படின்னா நத்திங் பட் மாடுலஸ் இல்லைன்னா அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த ஆங்கிள் தீட்டா இருக்குல்ல அந்த ஆங்கிள் தீட்டா இஸ் கால்ட் ஆர்குமெண்ட் ஆர் ஆம்பிடியூட். இந்த டெர்மினாலஜிஸ் நாம் வச்சுங்க இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர் வந்து அப்சல்யூட் வேல்யூ இல்லைனா மாடுலஸ், இது ஆர்குமெண்ட் இல்லைனா ஆம்பிடியூட். ஸோ அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுனா தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். இசட் இருந்தால் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்னா நத்திங் பட் அந்த ஆங்கிள் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆர்குமெண்ட். ஓகே ஸோ இப்போ வந்து இசட் ஜீரோ அப்படின்னா ஆர்குமெண்ட் தீட்டா வந்து அன்டிஃபைன் என்னன்னு சொல்ல முடியாது. ஓகே ஸோ ஸோ திஸ் இஸ் ஒன் ப்ராப்பர்ட்டி. அப்புறம் இஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் கமா தீட்டா அப்படின்னு போலார் கோஆர்டினேட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ அது காஞ்சுகேட்டோடைய போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன இருக்கும்னா ஆர் கமா மைனஸ் தீட்டா. ஸோ இதை நான் வச்சுங்க. ஸோ அண்ட் தென் நமக்கு இதிலிருந்து இந்த டயக்ராம்லேருந்து ஹவ் யூ வில் ஃபைண்ட் தீட்டானா யூஸ்வலி இதிலிருந்து டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, டேன் தீட்டா என்னது ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் இஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ இப்படி தான் நம்ம வந்து தீட்டா கம்ப்யூட் பண்ணுவோம். ஓகே ஸோ டேன் தீட்டா இஸ் ஒய் பை எக்ஸ். ஸோ தட் இஸ் வாட் இஸ் டேன் தீட்டா இஸ் ஒய் பை எக்ஸ். ஓகே ஸோ திஸ் பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேஸ் ஒன்ல த ரியல் நம்பர் தீட்டா ரெப்ரசன்ட்ஸ் த ஆங்கிள் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ். ஸோ தீட்டான்றது ஸோ கேஸ் ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா தீட்டா ஹாஸ் இன்ஃபினிட்லி மெனி பாசிபிள் வேல்யூஸ். தீட்டான்றது என்ன, இட் இஸ் தீட்டா ரெப்ரசன்ட்ஸ் த ஆங்கிள் மெஷர்ட் இன் ரேடியன்ஸ் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் தட் மேக்ஸ் வித் த பாசிட்டிவ் ரியல் ஆக்சஸ். பாசிட்டிவ் ரியல் ஆக்சஸ்ன்றது இதுதான் ரியல் ஆக்சஸ், இதுதான் பாசிட்டிவ், இந்த சைடு வந்து நெகட்டிவ். ஸோ ஆங்கிள் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் மேக்ஸ் வித் த பாசிட்டிவ் ஆக்சஸ் இதுதான் தீட்டா. ஸோ இது வந்து இன்ஃபினிட்டி மெனி பாசிபிள் வேல்யூஸ். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட்டினா ஸோ இது ஒரு ஆங்கிள் இந்த பாசிட்டிவ் ரியல் ஆக்சஸ், அப்புறம் இங்கே போட்டிருக்க மாதிரியே இது ஒரு ஆங்கிள், அப்புறம் ஒரு சுற்றிட்டு இன்னொரு கூட வரும், அதாவது எப்படின்னா லைக் திஸ் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி வர்றது. ஸோ இது ஒரு ஆங்கிள், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இந்த ஆங்கிள், அப்புறம் ஒரு ரவுண்டு போட்டு அப்புறம் ஒரு ஆங்கிள். ஸோ இட் ஜஸ்ட் தஸ் லாட் ஆஃப் ஆங்கிள்ஸ், ஒரு 2π ஆட் பண்ணிட்டே போகலாம் தீட்டாவோட. ஃபஸ்ட்டு வந்து தீட்டா, அடுத்தது 2π ப்ளஸ் தீட்டா, அப்புறம் 4π ப்ளஸ் தீட்டா, இந்த மாதிரி ஆங்கிள் வந்து ஆட் பண்ணிட்டே போகும் ஆர்குமெண்ட்டோட. ஸோ இந்த செட் ஆஃப் சச் வேல்யூஸ் எல்லா ஆங்கிளையும் ரெப்ரசன்ட் பண்ணுது, எல்லாமே நம்ம 2π ஆட் பண்ணிட்டே போகணும். 2π 360 டிகிரி, ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து 360 டிகிரி. இந்த 2π தீட்டாவோட ஆட் பண்ணிட்டே போகிறோம் பார்த்தீங்களா, அந்த செட் ஆஃப் வேல்யூஸ் டினோட்டட் பை ஆர்க் இசட். ஆர்க் வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் இசட். ஓகே இதில் நிறைய வேல்யூஸ் ஆஃப் தீட்டா இருக்குல்ல, அதில் ஒரு எந்த வேல்யூ ஆஃப் தீட்டா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது -π ப்ளஸ் பைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த தீட்டா வேல்யூஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் தீட்டா இல்லைனா பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட் ஸோ அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா இந்த ரேஞ்சுக்கிற தீட்டா வேல்யூ மட்டும் கேபிட்டல் ஆர்க் இசட் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஸ்மால் ஆர்க் இசட் வந்து எல்லா வேல்யூம் ரெப்ரசன்ட் பண்ணும், கேபிட்டல் ஆர்க் இசட் எந்த தீட்டா வேல்யூ இந்த ரேஞ்சில் இருக்கோ அந்த வேல்யூ மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகே ஸோ இப்போ இந்த பிரின்சிபல் ஆர்குமெண்ட் எப்படி அதை பார்ப்போம். ஸோ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் தீட்டானா என்னது,
தீட்டா வேல்யூ ஷுட் பி பிட்வீன் இன் திஸ் ரேஞ்ச் மைனஸ் பை டு ப்ளஸ் பை. இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, எக்ஸாம்பிள் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 3i அப்படின்னா இது 2 இது 3, ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரன்ட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டா, ரைட்? த ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் தீட்டா. ஆல்ஃபான்றது த ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் த எக்ஸ் ஆக்சிஸ், அவ்வளோதான். தீட்டான்றது த ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இப்போ செகண்ட் குவாட்ரன்ட்ல இருக்கு. செகண்ட் குவாட்ரன்ட்னா இப்போ -2 + 3i-னா செகண்ட் குவாட்ரன்ட், -2 + 3i. இங்கே இருக்கும்போது ஆல்ஃபா வந்து ஆங்கிள் இட் மேக்ஸ் வித் த எக்ஸ் ஆக்சிஸ், தீட்டான்றது வித் த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இது தீட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணும், தீட்டா வில் பி ஈக்குவல் டு இந்த ஃபுல் ஆங்கிள் பையா, இந்த ஃபுல் ஆங்கிள் பை. ஸோ பை மைனஸ் ஆல்ஃபா பண்ணனா தீட்டா கிடச்சிரும். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. இப்போ தேர்ட் குவாட்ரன்ட் இருக்குதுன்னா இது ஆல்ஃபா, இந்த இப்படி வருது தீட்டா, கரெக்ட்? ஸோ அப்போ தீட்டா வில் பி ஆல்ஃபா மைனஸ் த ஹோல் ஆங்கிள் பை, அதுதான் தீட்டா. ஏன்னா இது வந்து நெகட்டிவாக இருக்கும், தீட்டா வந்து நெகட்டிவாக இருக்கும் இந்த குவாட்ரன்ட் இருக்கும்போது. ஓகே, ஸோ ஆல்ஃபா மைனஸ் பை இஸ் தீட்டா. ஸோ ஃபோர்த் குவாட்ரன்ட்ல இருக்கும்போது திஸ் இஸ் ஆல்ஃபா, தீட்டா வந்து இந்த ஆங்கிள். ஓகே, கவுண்டர் கிளாக் வைஸ் எடுக்கணும் நம்ம. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. எப்போதுமே ஆங்கிள் வந்து கவுண்டர் கிளாக் வைஸில் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ், இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணால் பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸில் இந்த இதில் ஆங்கிள் நீங்கள் மெஷர் பண்ணால் அது நெகட்டிவ். ஓகே, ஸோ தீட்டா இது ஆங்கிள் ஆல்ஃபானா தீட்டா வில் பி மைனஸ் ஆல்ஃபா ஃபோர்த் குவாட்ரன்ட் தான். ஸோ இந்த நாலு இதுவும் ஞாபகம் வச்சுங்க, ஈஸி. இப்போ சில சம்ஸில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ஃபைண்ட் இஸ் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆல்ஃபா தான் கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா என்னது, டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ், அவ்வளோதான். ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டா ஆல்ஃபா கிடச்சிடும். அப்புறமா தீட்டா கண்டுபிடிக்கணும். தீட்டாவுக்கு வந்து அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எந்த குவாட்ரன்ட்ல இருக்குன்னு பார்க்கணும். குவாட்ரன்ட்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த நாலு ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்று அப்ளை பண்ணி தீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகே, காட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கேபிட்டல் ஆர் கிசட் வந்து என்னதுன்னா பிரின்சிபல் வேல்யூ. தீட்டாவுடைய வேல்யூ வந்து -5 to +5 இருந்தால் அது கேபிட்டல் ஆர் கிசட். ஸ்மால் கிசட், ஸ்மால் ஆர் கிசட் வந்து ஆல் வேல்யூஸ் ஆஃப் ஆல் ஆர்குமெண்ட் ஆஃப் கிசட்ஸ். அதை சொன்னோம்ல, தீட்டா வேல்யூ இன்ஃபினிட்லி நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலன்னா நம்ம அது கூட 2π ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 2π, என் வந்து 1, 2π ஆட் பண்ணால் ஒரு கிடைக்கும். அப்புறம் என் ஈக்குவல் டு 2, 4π, என் ஈக்குவல் டு 3, என் ஈக்குவல் டு 4. ஒரு ஒரு எண்ணுக்கு ஒரு ஒரு வேல்யூ போடும்போது என் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்ஸ், ரைட்? ஸோ இது கூட நம்ம 2π, 2nπ ஆட் பண்ணிகிட்டே போகணும். கேபிட்டல் ஆர் கிசட் கூட நமக்கு ஸ்மாலாக கிசட் வரணும்னா. ஸோ இது தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஆர்குமெண்ட் எடுக்கிறது. ஆர்குமெண்ட்னா என்ன, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் த ஆங்கிள் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் கிடைக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் ஆர்க். வில் பி ஈக்குவல் டு ஆர்க் ஆஃப் விசட் 1 ப்ளஸ் ஆர்க் ஆஃப் விசட் 2. இதே டிவைட் பண்ணால் மைனஸ் வரும். பவர் பண்ணால் லாக் மாதிரி பவர் வந்து முன்னாடி வந்துடும், என் லாக் ஆர்க் விசட். ஓகே, ஸோ அது ஆல்டர்னேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் சைன் தீட்டா வந்து என்ன எப்படி இதெல்லாம்னா அது கூட 2kπ ஆட் பண்ணிக்கலாம் ஆர்குமெண்ட் கூட. ஓகே, ஸோ நம்ம 2kπ ஆட் பண்ணாலும் அதே சேம் ஆங்கிள் தான் வரும். ஸோ அதனால் ஆர்குமெண்ட் கூட 2kπ ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2kπன்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு இது இருக்குது, இது ரியல் பைன் இருக்குது, இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இந்த தீட்டா வந்து திஸ் இஸ் தீட்டா, திஸ் இஸ் தீட்டா. 2kπ ஆட் பண்ணுறோம் என்னென்னா இது கூட இன்னொரு 360 டிகிரி ஆட் பண்ணுறோம். அப்போ ஒரு 360 டிகிரி ப்ளஸ் இந்த இது. ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 1 2π ஆட் பண்ணுறோம், கே இஸ் ஈக்குவல் டு 2 4π ஆட் பண்ணுறோம், கே ஈக்குவல் டு 3 6π ஆட் பண்ணுறோம். ஸோ 4π திருப்பி இன்னொரு ரொட்டேஷன் போட்டு வராங்க. ஸோ அதனால் இந்த ஃபார்மே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வி வில் சி அ ரிலேஷன் பிட்வீன் கேபிட்டல் ஆர் கிசட் அண்ட் ஸ்மால் ஆர் கிசட். கேபிட்டல் ஆர் கிசட் என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 எடுத்துப்போம். 1ன்றது இங்கே இருக்கும், கரெக்டாக, எக்ஸ் ஈக்குவல் டு 1. இது இமேஜினரியே இல்லை. ஸோ இதோடைய ஆங்கிள் என்ன, 0. தேர் இஸ் நோ ஆங்கிள்.
so adu angle 0 capital R gazette vandu adu kuda 2n pi add pananum small capital R gazette kuda 2n pi add pananumna namakku small R gazette vandrum so appa I equal to 1 appadina I I na complex number I a irunchina appa inge irukuma I eppadi edalam 0 plus I na edalam real part illa real part 0 imaginary part I so inge irukum appa angle vandu 90 degree இது 90 டிகிரி நமக்கு அதோடைய ஸ்மால் ஆகசைட் வந்து அது கூட 2n பை ஆட் பண்ணிக்கணும் மைனஸ் ஐனா மைனஸ் ஐ இங்கே இருக்குது ஸோ அப்போ வந்து ஆங்கிள் வந்து பை ரைட் திஸ் ஆங்கிள் இஸ் பை அது கூட 2n பை ஆட் பண்ணிக்கணும் ஸ்மாலாக இருக்குது இதுவே மைனஸ் ஐ அப்படின்னா இங்கே இருக்கும் ஓகே ஸோ மைனஸ் ஐயை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம்னா மைனஸ் பை பை டூ ஸ்மால் ஆகசைட் வந்து மைனஸ் பை பை டூ மைனஸ் பை பை டூ நமக்கு வந்து கேபிட்டல் ஆகசைட் வந்து அது கூட 2n பை ஆட் பண்ணிக்கணும் okay so this is simple so next we will see how to plot the complex number ipo inda complex number eppadi plot pandrathu appadina romba simple idhila 5 indrathu dhaan idhu endha formula irukku r into cos theta plus I sin theta correct ah idhila r indrathu enna modulus கரெக்டா ஆறு தானே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு பார்த்தோம் ஆறுன்றது மாடுலஸ் மாடுலஸ் வந்து ஆரிஜின்லேருந்து அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் போகிற டிஸ்டன்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைன் வரையணும் என்ன ஆங்கிளில் வரையணும்னா பை பை ஃபோர் அந்த ஆங்கிளை வரையணும் எவ்வளோ தூரத்துக்கு வரையணும் அப்படின்னா அந்த மாடுலஸ் வந்து ஃபைவ் ஸோ அந்த டிஸ்டன்ஸ் ஃபைவ் ஸோ இது எல்லாம் சர்க்கிள் போட்டுக்கிறாங்க வித் இது அவுட்டர் சர்க்கிள் ரேடியஸ் ஃபைவ் இதுக்கு ஃபோர் ரேடியஸு த்ரீ டூ ஒன் ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் வரைக்கும் இந்த ஆங்கிள் வந்து ஃபைவ் பை ஃபோர் ஃபைவ் பை ஃபோர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணலாம் ஃபோர் ஸோ டிஸ்டன்ஸ் ஃபோர் டூ பை பை த்ரீ டூ பை பை த்ரீ என்ன வரும் டூ பைன்றது டூ இன்டூ ஒன் எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி பை த்ரீ அது வந்து என்ன வரும் ஒன் டூ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி அப்போ நைன்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஒன் டுவெண்ட்டி ஸோ ஒன் டிகிரி ஒரு டைரக்ட் இது ஒரு வரையணும் எவ்வளோ தூரத்துக்கு வரையணும்னா மாடுலஸ் வந்து ஃபோர் ஃபோர் தூரத்துக்கு வரையணும் அவ்வளோதான் சிம்பிள் அடுத்த ஆங்கிள் வந்து மைனஸ் ஃபைவ் பை 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 சிக்ஸ் முதல்ல ஃபைவ் பை பை சிக்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஃபைவ் பை பை சிக்ஸ் வந்து ஃபைவ் இன்ட்டு ஒன் எயிட்டி டிவைடட் பை சிக்ஸ் இது இதையும் கேன்சல் பண்ணோம்னா தேர்ட்டி விச் இஸ் ஒன் ஃபிஃப்டி இது மைனஸ் ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் ஃபிஃப்டினா இந்த பக்கம் வரணும் பாசிட்டிவ்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஊற்றணும் நெகட்டிவ்னா கிளாக் வைஸ் ஊற்றணும் கிளாக் வைஸ்னா ஃபஸ்ட்டு நைன்ட்டி நைன்ட்டி ப்ளஸ் சிக்ஸ்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஸோ உங்களும் சிக்ஸ்டி ஆட் பண்ணால் இங்கே வந்துடும் இது வந்து மைனஸ் ஃபைவ் பை த்ரீ ஸோ இதோடைய மாடுலஸ் என்ன த்ரீ ஸோ த்ரீ வரைக்கும் இது வேண்டியது தான் அடுத்து வந்து மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் இங்கே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ் போடணும் ஃபைவ் பை சிக்ஸ் என்ன ஒன் எயிட்டி பை சிக்ஸ் இது வந்து தேர்ட்டி கரெக்ட் ஸோ தேர்ட்டினா மைனஸ் தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டினா இது இப்படி சுற்றணும் ஸோ மைனஸ் தேர்ட்டினா இந்த பக்கம் சுற்றணும் இப்படி சுற்றணும் தேர்ட்டி டிகிரி ஏன்னா மாடுலஸ் டூ ஸோ டூ ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ப்ளாட் பண்ணலாம் ஓகே குட்